ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குரு பகவான் வரும் 22/4/2023 அதிகாலை 5:14 மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சியாகிறார். குரு பகவான் பெயர்ச்சியாவதால் பல பிரச்சனைகளை சந்தித்த பிறகு மிதுன ராசிக்காரர்களும் சிம்மம், துலாம், தனுசு, மீனம் இந்த 5 ராசிக்காரர்களும் மிக நல்ல பலனை அடையப் போகிறார்கள். நல்ல பலனடையும் ராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையானது மேன்மை பெறும், சீர் பெறும், செம்மை பெறும். ஆனால் எந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய ஆராய்ச்சியாகும். முதலாவதாக, கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் நடப்பதால் ராசிக்கு 10 இடத்தில் குரு அமர்வதால் தொழில் சார்ந்த அமைப்புகளில் மிக மிக எச்சரிக்கை தேவை. புதிய தொழில் ஆரம்பிப்பதும், புதிய முதலீடு செய்வதும், பங்குச்சந்தை போன்ற விஷயங்களில் முதலீடு செய்வதையும் தவிர்க்க வேண்டும். தற்போதைய நிலையில் நல்ல பலனை நிச்சயமாக தராது என்பதால் கடக ராசிக்காரர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதை அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக, இந்த குரு பெயர்ச்சியில் கன்னி ரிஷப ராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் குரு பகவான் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் போது அதே ராசி கட்டத்தில் ராகு பகவான் அக்டோபர் மாதம் ராகுகேது பெயர்ச்சி வரை இருக்கின்றார். அதனால் பணம் கொடுப்பது, வாங்குவது, நகை சம்பந்தமான விஷயங்களில் மற்றவர்களிடம் கொடுப்பது, அடகு வைப்பது போன்ற விஷயங்களில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மேலும் குழந்தைகளின் வழியில் சில தொந்தரவுகள் ஏற்படும் என்பதால் அதற்கேற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம். குரு சுய ஜாதகத்தில் பலமாக இருப்பவர்கள் கவலைப்பட தேவையில்லை. குரு பாதகமான நிலையில் இருப்பவர்களும் ஒருமுறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் திருச்செந்தூர் சென்று செந்தில் வேலவனை வணங்கி குருவிற்கு கொண்டக்கடலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களுடைய சகல தோஷங்களும் நீங்கும். தற்போது நீங்கள் அனுபவிக்கும் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவருவதற்கான ஒரே நல்வழி இதுதான். எனவே இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக சங்கடங்களை சாதாரணமாக சமாளிக்கும் கடக ராசிக்காரர்களும், சங்கடங்களையே சர்வீஸாக எதிர்கொள்ளும் கன்னி ராசிக்காரர்களும், பிரச்சனைகள் வருவதை பிரசாதமாக வாங்கும் ரிஷப ராசிக்காரர்களும் எதற்கும் அசையாமல் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் வெளிவருவதற்கு இந்த எம்பெருமான் ஈசன் அருள் புரியட்டும். ஓம் நமசிவாய நமக.